இப்போ கொல்கட்டா கேஸ் எடுத்துட்டா அந்த பொண்ணு வந்துட்டு ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணோட வீடியோஸை வந்துட்டு பான் சைட்டில் போய் தேடியிருக்காங்க. அந்த மாதிரி கொல்கட்டா டாக்டர் வீடியோ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹிஸ்ட்ரி வந்து அதில் வந்துருக்கு. எனக்கு ஃபேக் ஐடி வச்சு எனக்கு மார்ஃபிங் பண்ணி இந்த மாதிரி பெய்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்க பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் செஞ்ச ஒரு தப்புனா அதை சொல்கிறது பரவாயில்ல. நான் கண்ணால் பார்த்த மாதிரி அவங்க அப்படி செஞ்சாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்க, ஆமாம் இந்த நாயெல்லாம் வந்துட்டு ஒரு ஹியூமனாக இவளையெல்லாம் அடிக்கணும் கொல்லணும் இந்த மாதிரி அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஒருத்தவங்களை வந்து ஒரு மாதிரி வன்மம் கக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அது சேஃப்டி இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு தோணும். தட்ஸ் வே ஐ வியர் ஃபர் தான். ஓகேவா? அதனால தான் நான் புர்கா போட்டிருக்கேன். நம்மளோட எல்லையை தாண்டி போகிறோம். அந்த ஃபெமினிசம்லாம் நான் பேசவே கிடையாது. நான் வந்து இந்த ஃப்ரீடம் இந்த சுதந்திரம் பெண்கள் சுதந்திரம் அப்படிலாம் நான் பேசுவேன். நான் ஈக்குவாலிட்டி மட்டும் தான் பேசுகிறேன். இன்றைக்கி இருக்கிற குட்டி குட்டி கிட்ஸ் இருக்காங்களா, அவங்க ஃப்யூச்சரில் வரப்போகிற அடல்ட்டாக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இப்போலேருந்தே ஈக்குவல் 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 ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஃப்யூச்சரில் கேஸ்ட் சிஸ்டம் இருக்காதுன்ற அதை தாண்டி என்ன வேணும்? நம்ம இருக்கிற சொசைட்டியில் என்ன தான் நம்ம போல்டாக பேசினாலுமே கண்டிப்பாக நெகட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ போல்டாக எல்லாருக்கும் செக்ஸ் எஜுகேஷன் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இதனால நீங்கள் ஃபேஸ் பண்ண நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன? நான் வந்து பார்க்குற பார்வையே சொல்லக்கூடாது, ட்ரெஸ்ஸை தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்லா தெளிவாக சொன்னேன் ஒரு இன்டர்வியூவில், ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூவில் அதே தான் சொல்லியிருப்பேன். ஒரு பொண்ணே உங்களை தப்பான செய்கை காமிச்சாலும் சீப்போன்னு ஒதுங்கி போகிற அளவுக்கு நம்ம வளர்க்கணும் ஒரு ஆணன்ட்டு. அப்போது அங்கே பொண்ணும் தப்பு செய்வா, ஒரு சில பொண்ணும் தப்பு செய்வா, பையனும் தப்பு செய்வான். இவனையும் திருத்துங்க இவனையும் திருத்துங்கன்னு தான் நான் மீன் பண்ணேன். ஓகேவா? நீ வந்து பார்க்குற பார்வை ஆணை மட்டும் சொல்லவே கூடாது. நீ பெண்கள் நம்ம தான் ஒழுங்காக இருக்கணும். இது தப்புன்னு தெரிஞ்சு இது வந்து ஒருத்தன் வந்து லிப்ஸ்டிக் போட்டாலே வந்துட்டு தப்பாக தான் பார்ப்பான் ஒரு ஆணுனா, நீ லிப்ஸ்டிக் போடாத, ட்ரெஸ் பண்ணாத, இந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில் போவாத, ரெண்டு பேருக்குமே சொல்ல வேண்டியதானே. ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு வைங்க, ஒரு பொண்ணு வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டான்னு சொல்லிட்டு நடு சமத்தில் விறுவிறுன்னு ஓடுறான்னு வைங்களேன், இந்த நேரத்தில் ஏன் வந்து அதனால தான் உன்னை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாமா? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு எல்லார்ட்டையும் போய் எங்கள் அம்மாவுக்கு முடியலைங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்கங்க அதனால நான் ஓடி வந்தேன், ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான். சி இதுதான் நான் இது சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சொசைட்டி இருக்குது அப்படின்னா அதில் எல்லாருமே வந்துட்டு ஒரே பாத்தில் தான் போகணும். ஓகேவா? இந்த பாத் இப்படி தான் இருக்குது, எல்லோரும் வந்து அடுத்தவங்க ஒரு பக்கத்தில் இருக்க ஹியூமனை ஹியூமனாக தான் பார்க்கணும். படிக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், இல்லை வந்துட்டு அவன் இன்னும் மேலே மேலே வளரணும் இந்த மாதிரி இப்படின்னு ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்காமல் நான் வந்து உன்கிட்ட திருடுவேன், நான் உன்னை வந்துட்டு கற்பழிப்பேன், நான் உன்னை வந்துட்டு கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 வழியை விட்டு அந்த எல்லையை விட்டு மீறி ஒரு அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுற அவனை சொல்லாமல் அதில் விக்டிம் ஆகிறவங்களே ஏன் நம்ம சொல்லணும்? விக்டிம் பிளேமிங் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னால் நீ ஒழுங்காக இருக்க வேண்டியதானே, அவன் தப்பாக தான் வருவான், நீ ஒழுங்காக போ அப்படின்னு சொல்கிறதே அவன் தானே அந்த அந்த வழி மாதிரி தப்பான இடத்துக்கு போகிறான், அப்போ அவனை தானே சொல்ல முடியும், ரைட் தானே? அது ஆ எல்லா பசங்களும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ஒன்றுனா எல்லாரும் இறங்கி வர்றாங்க. லைக் மாதர் சங்கத்திலேருந்து நிறைய பேர் வந்து சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் பசங்களுக்கும் நிறையா அப்யூசஸ் எல்லாம் நடந்திருக்கு, அது ரிலேட்டடாக யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு சில டாக்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நிறைய இருக்குது. அப்படின்னா இப்போது ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்போனால் ஆண்களுக்கு தான் ஃபஸ்ட் உரிமை கொடுப்பாங்க, பெண்களை வந்து டீலில் விட்ருவாங்க. அது மாதிரி சொசைட்டின்னு வரும்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா அதிகமான ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா இப்போது ஒரு சில மக்களை வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாக வந்துட்டு கீழேயே வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி மேலே வரட்டுமேன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? அது மாதிரி அந்த காலத்தில் பெண்களை தான் அதிகமாக அடக்கியிருக்காங்க, அதனால் இன்றைக்கி பெண்களுக்கு அட்லீஸ்ட் பாவமாவது பார்க்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போது அந்த ஒரு ஐட்டம் சாங் ஒன்று வந்தது, அந்த சாங்கில் வந்து பசங்களை திட்டுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு ஒரு சங்கம் வந்தது இல்லையா,
அவங்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். ஒரு பையனுக்கு ஏதாவது அநீதி எழுந்திருச்சு அப்படின்னா அவங்களாம் வரத்தான் செய்யணும். அவங்க வராதது நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ உங்களுக்கு ஒரு சங்கம் தான் வரணும், ஒரு எப்படி சொல்றது, ஒரு குரூப் தான் வரணும், ஒரு ஆளு அப்படிலாம் கிடையாது. உங்கள் கூட இருக்கவங்க தான் உங்களுக்கு வரணும். பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் பழகுறவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலி இவங்க தான் வரணும் உங்களுக்கு. அது பொண்ணுனா பாவம் பார்க்குறாங்க, பையனா பாவம் பார்க்கல, எனக்கு தெரியும் நானும் காமனாக தான் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் மெஜாரிட்டி ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னா நானும் பசங்களுக்கு தான் அதிகமாக மெஜாரிட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபீஸ் கட்ட முடியலை, ஃபீஸ் கட்ட முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி, அக்கா எனக்கு எமர்ஜென்சி அப்படின்னா, ஓகேவா, நான் வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு அந்த டைமில் நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நம்ம ஒரு காலத்தில் இப்படி தானே இருந்தோம், நாளைக்கு நம்ம தம்பிக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம நம்மளால் முடியாத சுச்சுவேஷனில் இறைவன் யாரையாவது நாடி வைப்பான், மனுஷங்களை தான் ஏவி வைப்பான். ஸோ அப்போ யாராவது நம்ம இன்றைக்கி நாலு பேருக்கு பண்ணோன்னா உசுரை கூட காக்குங்க தானோ. அதனால வந்து நான் ஓடி போய் நிறைய பேருக்கு நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன், என்னால் முடிஞ்சதை நான் உதவி பண்ணியிருக்கேன். ஸோ உதவி பண்ணதை நான் சொல்ல விரும்பல. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே பையன் பொண்ணுலாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் மெஜாரிட்டி என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தது வந்து பசங்க தான், ஃபீஸ் ரிலேட்டடாக இல்லை ஏதாவது வேலை வேணும் அப்படின்னு கேட்குறது, யார்ட்டையாவது வேலை இருந்தால் பசங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து டியூட்டி கிடையாது, என்னோடய டியூட்டி கிடையாது, ஹெல்ப்பு தான். முடிஞ்சால் என்னால் பண்ணுவேன், இல்லைனா முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவேன். பொண்ணுங்க அப்படின்னா என்னென்னா, ஒரு கணவனால் கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மிஷின் எல்லாம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ கூட பிளான் இருக்குது, ஒரு பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்னு பேர் சொல்ல விரும்பலை, வாங்கி கொடுக்கணும்னு பிளானில் இருக்குது. ஸோ பொண்ணோ பையனோ எல்லாருக்குமே நான் பண்ணுவேன், மெஜாரிட்டி பசங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஹெல்ப் அப்படின்னா தம்பி முறையில். அது உதவி தானே, அது யாருக்கு வேணாலும் பண்ணலாம் இல்லையா. நம்ம அது எல்லாரும் அதே மாதிரி நினைக்கணும், எல்லோரும் ஈக்குவல் தான், எல்லாருக்கும் பண்ணணும். அவனுக்கும் சதை இருக்குது, இவனுக்கும் வலிக்கும், இவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, இவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லா விஷயமுமே. நீங்கள் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கேஸ்ட் சண்டையா, ரிலீஜியன் வைஸில் பிரச்சனை வருதா, இந்த கட்சி அந்த கட்சின்னு சண்டை வருதா, கருப்பு வெள்ளைன்னு வருதா, ஹைட்டு குட்டைன்னு வருதா, ஆண் பெண்ணுன்னு வருதா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு வருதா, இல்லை வந்துட்டு நிறைய இருக்குல்ல இப்போது நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்களா வானவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல் ஆர் ஹியூமன்ஸ், ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் சதை தான் இருக்குது, எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். எல்லோரும் பாவம் தான், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் வலி இருக்கும். நான் இது தான் சொல்கிறேன், எல்லாரையும் ஒழுங்காக மனசு நோகாமல் நடந்துக்கிறேங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண வேணாம், இவ்வளோதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி தான் நான் டீச் பண்ண சொல்கிறேன். ஃப்யூச்சரில் கிட்ஸ், ஃப்யூச்சர் கிட்ஸ், இன்றைக்கி இருக்கிற குட்டி குட்டி கிட்ஸ் இருக்காங்களா, அவங்க ஃப்யூச்சரில் வரப்போகிற அடல்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போலேருந்தே ஈக்குவல் 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 ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஃப்யூச்சரில் கேஸ்ட் சிஸ்டம் இருக்காதுன்ற, அதை தாண்டி என்ன வேணும்? இந்த விஷயமே உடஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா விஷயமும் உடையும். சிம்பிள், ஈக்குவாலிட்டியை சொல்லி கொடுத்துடணும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒப்பீனியன் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா, இது பப்ளிசிட்டிக்காகவா அவேர்னஸ்க்காகவா? அவேர்னஸ் மட்டும்தான். நான் வந்து இப்போது அந்த ஷோவில் பேசினதை எடிட்டர் வந்து எடுத்து அதை கட் பண்ணி கரெக்டாக போடுவார் அப்படின்னு நான் கனவு கண்டுனா, இல்லை வந்து இந்த டாபிக் அங்கே வரும், ஒரு அண்ணன் தங்கச்சி வந்து இப்படி பேசுவாங்க, ஆட்டோக்காரனை குறை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன்னா, இல்லை இல்லை எதுவுமே பிளான். இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறோங்கிறதே பார்க்க மாட்டுறாங்க. இது இப்படி இருக்குமோ, அது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, நான் சொல்கிறதில் தப்பு இருந்துச்சுன்னா வைரல் ஆகிறதுக்காக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அந்த இடத்துல நான் ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டேன், பொண்ணுங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்கன்ட்டேன், ரெண்டு பேருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிருக்கணும். அதை தவிர அதில் என்ன இருக்குது மிஸ்டேக்? செக்ஸ் எஜுகேஷனில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல. பொண்ணுக்கு என்ன சொல்லித்தரணும், பசங்களுக்கு என்ன சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஒழுக்கம்லாம் இருக்குல்ல, நம்ம இருக்கிறது இந்தியா, நம்ம லண்டன் போகிறோம் யூஎஸ் போகிறோம் அப்படின்னா அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறு மாறாமல் போகுது உம்பாடு. இந்தியாவிலன்னு ஒரு சில ஒழுக்கம் இருக்கும், அதை மீறி நம்ம வந்துட்டு தாண்டி போகிறனால நம்மளோட எல்லை வரையும் போகிறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லையை தாண்டி போகிறோம் அப்படின்னா நமக்கு அது சேஃப்டி இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு தோணும். தட்ஸ் வே ஐ வியர் ஃபார் தா, ஓகேவா? அதனால தான் நான் புர்கா போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்படி தான் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, இப்படி தான் போடணும்லாம் யாரையும் சொல்ல மாட்டேன். என்னோட ஒப்பீனியன், எனக்கு நானே சொல்கிறேன், நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல இந்தியாக்குன்னு, நான் வந்து இஸ்லாம் ஹிந்துயிசம் பேசலை, நான் சொல்கிறது இந்தியா, இந்தியாக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். அந்த காலத்தில் சட்டை இல்லாமல் தாவணி போட்டாங்க தான், இப்போ அதை போட்டால் ஒத்துப்பாங்களா காலங்காலமாக பண்ணுறதுன்னு புரியுது அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த இடத்துல அப்படி இருந்தாலே போதுங்க, நம்மளோட எல்லையை தாண்டி போகிறோம். அந்த ஃபெமினிசம்லாம் நான் பேசவே கிடையாது, நான் வந்து இந்த ஃப்ரீடம் இந்த சுதந்திரம் பெண்கள் சுதந்திரம் அப்படிலாம் நான் பேசவே, நான் ஈக்குவாலிட்டி மட்டும் தான் பேசுகிறேன். நீயும் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு, நீயும் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு, நீயும் ஒழுங்காக ஒரு பொண்ணுகிட்ட நடந்துக்கோ, நீயும் ஒரு பையன்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோ, அவ்வளோதான். உனக்குன்னு தெரியும் லிமிட்டு, அந்த லிமிட்டை தாண்டி போகாது, அவ்வளோதான். உனக்குன்னு ஒரு கோடு வச்சுக்கோ, அந்த கோட்டில் கரெக்டாக இருந்துக்கோ, அவ்வளோதான். இந்த ட்ரெஸ் தான் கரெக்ட், இந்த ட்ரெஸ் தான் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ சி வந்துட்டு இப்போது கொல்கட்டா கேஸ் எடுத்துட்டா,
அந்த பொண்ணு வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒயிட் கோட் போட்டு தான் இருந்திருப்பாங்க, டாக்டர் கோட் தான் போட்டிருந்துருப்பாங்க, உள்ளே இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்காங்க, என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு அதோட லிமிட்டில் தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போதும் அந்த பொண்ணை வந்து சீரழிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பையனை டீச் பண்ணல, அந்த பையன் ஒழுங்காக வளரல. ஓகேவா? ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணோட வீடியோஸை வந்துட்டு பான் சைட்டில் போய் தேடியிருக்காங்க. இந்த மாதிரி கொல்கத்தா டாக்டர் வீடியோ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹிஸ்ட்ரி வந்து அதில் வந்திருக்கு, பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்குலாம் வந்து இன்னும் வெளியில் வராத இந்த மாதிரி கொடூரமான விஷயத்தை கூட தப்பாக பார்க்குறவங்க, ஒரு கேஸ், ஒரு மர்டர் ஒரு கேஸு, அதில் கூட வந்துட்டு தப்பான விஷயத்தை தேடுறவங்களும் ஒரு சிலர் இன்னும் மறைமுகமாக இருக்காங்க. ஓகேவா? சி, இப்போ வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்றுட்டு அது மீமா போட்டிருந்தாங்க, நான் படிக்கிட்டாத. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் 20 கடைகள் இயங்கும் தனியார் கட்டிடத்தில் உள்ள பெண்கள் கழிவறையில் ரகசிய கேமரா வைத்து படம் பிடித்த சலூன் கடைக்காரர் மிதுன் என்பவர் கைது. பாத்ரூமில் போயிட்டு நான் புடவை கட்டினா என்ன, ஃபர்தா போட்டா என்ன, நான் என்ன போட்டா என்ன, ரெஸ்ட் ரூமில் டாய்லெட் எதுக்கு, ஒரு அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல நீ இங்கே வந்து தான் போகணும், பப்ளிக்கில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ட்ரையல் ரூமில் கேமரா வைக்கிறாங்கன்னா அங்கே யூஸ் பண்ணாதமா, வீட்டில் வந்து போட்டு பாருமான்னு சொல்லலாம். எமர்ஜென்சிங்க, அந்த இடத்துல நான் அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறேன்னு வைங்க, அதுவும் அது பெண்கள் கழிவறை, அது வந்து ரெண்டு பேரும் போகிறது கிடையாது, ஒரு பெண்கள் கழிவறை. இதை தேடி போய் கேமரா வச்சுருக்கான் அப்படின்னா அங்கே என்னது, எந்த ஆடை வந்துச்சங்கன்னு எனக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? அது வந்து அந்த பார்வை தான், அவனுக்கு தப்பான நோக்கம் இருக்குது, தப்பான பார்வை இருக்குது, தப்பான எண்ணம் இருக்குது, அதனால அவன் அந்த இடத்துல போய் கேமராவை வச்சான். கழிவறையில் கேமரா வைக்கிறான்னா எதை பார்க்குறான், அங்கே போயிட்டு ட்ரெஸ்ஸை எல்லோரும் தூக்க தான் போகிறாங்க. அப்போது அங்கே ட்ரெஸ்ஸு எங்கே, குழந்தைங்க பச்சை பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை ஒரு வயசானவங்க வரையும் பிரச்சனை இருக்குதுங்க. அங்கே வந்து நான் ஜெண்டரையோ ஒரு ரிலீஜியனையோ ஜாதியவோ எதையுமே நான் மீன் பண்ணல. நான் சொன்னது அந்த இடத்துல ஒரு ஏஜ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் தான் ரேப் பண்ணப்படுறாங்க. இங்கே எங்கே ட்ரெஸ்ஸு ப்ளே ஆச்சு, என்ன ரோல் ப்ளே பண்ணிச்சு ட்ரெஸ்ஸு, குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டு செடியூஸ் பண்ணியிருப்போது, பாட்டி என்ன செடியூஸ் பண்ணிட போகிறாங்க, நான் அப்படி தான் கேட்டேன். நீங்கள் போட்டிருக்கிற டேட்டூ வச்சுமே பல கான்ட்ரவர்சியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது, ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? சி, ஆக்சுவலி இஸ்லாமிக் அப்படின்னா டேட்டு வந்து போடக்கூடாது. நான் ஒரு ஏஜில் தெரியாமல் போட்டேன், அதை அழிக்கிறதுக்கான நிறைய சிச்சுவேஷன் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன், முடியாத ஒரு நிலைமையாக போச்சு. ஏன்னா ப்ரெக்னென்சி அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்தேன், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் ஹீலிங் ஸ்டேஜ்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் தாண்டி வந்து எல்லாமே முடிச்சுட்டு நான் ரெக்கவர் ஆகி நான் ஃப்ரீயானதுக்கப்புறம் அதை பண்ணணும். போடுறதை விட அழிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். ஸோ அதுக்கான டைம் நான் பார்த்துட்ருக்கேன். நான் என்ன கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியாது, நம்மகிட்ட என்ன நொட்டை இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. இப்போ நான் பேசுகிற வேர்ட்ஸில் இங்கிலீஷ் மட்டுமே இருந்துச்சுன்னா நான் பேசுறது என்னன்னு பார்க்க மாட்டாங்க, என் தமிழ் வராதான்னு கேட்பாங்க. நான் வந்து புர்கா போடாமல் வேறு ஏதாவது புடவை கட்டிகிட்டு இருக்கேனா, இல்லை ட்ரெஸ் வேறு ஏதாவது போட்டிருக்கேனா, அதில் எங்கேயாவது ஏதாவது தெரியுதான்னு பார்த்து நீ இப்படி உட்காராத, நீ இப்படி இரு அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க ஒரு லேடி வந்துட்டு என்னோடய கையிலேருந்து என்னோட நான் போட்டிருக்க இந்த பேண்டிலேருந்து என்னோடய நெயிலிருந்து எல்லாத்தையும் ஜூம் பண்ணி வந்து கேவலம் ஒரு லைக்ஸ்க்கும் வியூஸ்க்காக வந்துட்டு அடுத்தவங்கள வந்து ஏறி மிதித்து மேலே வந்து தன்னை நல்லவங்கன்னு காட்டுறது நல்ல பழக்கமே கிடையாது. என்னை திருத்தணும்னா என்கிட்ட தான் வந்து கேட்கணும், இப்படி நீ வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது சொல்கிறேங்கிற பேரில் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தி அடுத்தவங்களை வந்துட்டு காசிப் பேசி அப்படி வந்து லைக் ஷேர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. புரியுதா அவங்களுக்கு? ஸோ நான் என்ன பண்ணாலும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்குறவங்களுக்கு தான் புரியும். நான் என்ன போட்டிருக்கேன், அவங்க என்ன தோடு போட்டிருக்காங்க, அவங்க என்ன நெக்லஸ் போட்டிருக்காங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்ன ஷால் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க, அவங்க என்ன மதம், அவங்க என்ன ஜாதி. சி, அவ்வளோதான், ஒரு பேட்ச் குத்தி அந்த பேட்ச்க்கு பின்னாடி ஒரு ஹியூமன்னா அவனுக்குன்னு தனிப்பட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவான், அவனுக்கு என்ன ஆக்டர் பிடிக்கும், இப்படி நொட்டை கண்டுபிடிச்சி பேசுகிறதா தான் இருக்குது ஒரு சிலவங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபுல்லாக பேசுகிறேன்னு வைங்களேன், அதில் வந்து ஒரு ஹாஃப் மட்டும் கட் பண்ணிடுறது, ஹாஃப் மட்டும் கட் பண்ணி அந்த ஃபுல் வீடியோவில் இருக்கிற நான் என்ன சொல்ல வரேங்கிற கருத்தே போடாமல் அந்த ஹாஃபில் தப்பாக தானே போய் சேரும். தப்பு தப்பாக வந்துட்டு ஒரு நீ இப்படி பேசலாமா, நீ இப்படி பண்ணலாமா அப்படி பார்த்தா அவங்க பண்ணியிருக்க ஒரு அந்த லேடி பண்ணியிருக்க ஒரு வீடியோவில் மான்கள் இருக்கந்தட்டியும் சிங்கங்கள் வேட்டையாட தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரேப்பிஸ்ட்டை வந்து அந்த ரேப்புன்ற விஷயத்தை நார்மலைஸ் பண்ணுறாங்களா எனக்கு புரியல. சிங்கத்தை அடித்து காலை உடைக்கணும்ல அதை சொல்ல மாட்டுறாங்க, மான் இருந்தால் சிங்கம் வேட்டையாட தான் செய்யுமா. ஸோ இந்த மாதிரி நான் கட்டை எடுத்து இப்படி பேசலாமான்னு நான் கேட்கட்டா, தப்பு தானே அதெல்லாம். அப்புறம் வந்து தோல் சிலை போராட்டம் பண்ணி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இந்த மறைக்கிற விஷயத்தையே வாங்கியிருக்கோம்,
நீங்கள் என்னென்னா அதை வந்து திறந்து காட்டுறதுக்கு வந்துட்டு நான் கழுத்தை காட்டுவேன் இடுப்பை காட்டுவேன்னு சொல்கிறீங்க, பார்க்குறவன் பார்வையை மாற்றுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் கழுத்து தெரியுது, அதில் என்னத்த காமத்தை பார்த்தீங்கன்னு கேட்டேன். இடுப்புன்ற விஷயத்துக்கே நான் போகலை, இதெல்லாம் அவதூறு, நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் உள்ளே கொண்டு வர்றது. இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா, தோல் சிலை போராட்டம்னா உங்களுக்கு என்ன தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. அது வந்து சாதி ரீதியாக வந்துட்டு ஒரு மனுஷனை வந்து அடிமைப்படுத்தி ஒரு சர்டைன் சாதி வந்துட்டு ஒரு சர்டைன் சாதியை வந்துட்டு நாங்கள்லாம் மேலே நீங்கள்லாம் கீழே, ஸோ வந்து நீங்கள் வந்து இது போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் கான்செப்டே அங்கே. நான் சொல்கிறதே ஈக்குவாலிட்டி தான். அந்த ஈக்குவாலிட்டி இருந்தாலே கேஸ்ட் சிஸ்டமே உடையும்ல ஃப்யூச்சரில். குழந்தைகளுக்கு இப்போவே நீயும் நானும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஆணும் பொண்ணும், பொண்ணும் பொண்ணும், ஆணும் ஆணும், எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லா மனுஷங்க தான், எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஹியூமனிட்டி பாரு அப்படி சொல்லி கொடுத்தா கேஸ்ட் சிஸ்டமே உடஞ்சிரும். நான் அதை தான் சொல்ல வரேன். தோல் சிலை வாங்கினதை சொல்கிறாங்க, எதனால் அந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சு? ஈக்குவாலிட்டி இல்லாதனால தானே, ஹியூமனிட்டி இல்லாதனால தானே? நான் அதை தானே டீச் பண்ண சொல்கிறேன். ஒரு சொசைட்டி இருக்காங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஹிந்து இருப்பான், முஸ்லீம் இருப்பான், கிறிஸ்டின் இருப்பான், ஏத்திஸ்ட் கூட இருப்பான், இன்னும் சொல்லப்போனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஒரு காமனாக ஒரு விஷயத்தை ஒரு சொசைட்டி கொண்டு போகிறேன் அப்படின்னா அது காமனான விஷயமாக தான் இருக்கணும். அதில் வந்து நான் ஒரு ஏதோ ஒரு சமூகத்தை திணிச்சு நான் அதை கொண்டு போய் கொடுக்க முடியாதுல்ல, புரியுதா உங்களுக்கு? நான் காமனான விஷயம் சொல்லும் போது காமனாக தான் சொல்ல முடியும். அப்போ தான் அது எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாரும் எடுத்துக்க முடியும். நல்ல விஷயம் தானே சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் அது நல்லதாக கெட்டதா, அதில் ஃபால்ட் இருந்தால் ஒப்பீனியன் வைக்கலாம். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் ஆரஞ்சிட்ருக்கிறது தப்பு. ஓகே, நீங்கள் இந்த விஷயத்தால் ஃபேஸ் பண்ண ஒஸ்ட்டு கமெண்ட், லைக் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண விஷயம் ஏதாச்சும் இருக்கா? என்னோட ஏதோ பழகி என்னோட கோத்ரூ பண்ண மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸு, நான் வந்து ஏதோ ஒரு நாளில் எங்கேயோ இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த நபரை வந்துட்டு யார் இவங்க ஏதோ லூஸ் மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு டச் பண்ணி உள்ளே போய் அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்து மெசேஜ்குள்ளே போனமாக்கும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அவங்க எப்படி இருக்கீங்க, வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அந்த பர்சன் ஏன் இப்படி போய் இப்படி பேசுகிறாங்க, நான் உடனே என்ன செய்வேன், அந்த பர்சனோட கமெண்ட், அந்த பர்சன் அனுப்பியிருக்க மெசேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று பண்ணியிருந்தேன், ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், நீ சொல்லி இந்த கமெண்ட்டை உண்மைன்னு ப்ரூவ் பண்ணு, நான் தலையெடுத்தோம் கையில் தரேன், ஓப்பன் சேலஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன் என் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் செஞ்ச ஒரு தப்புனா அதை சொல்கிறது பரவாயில்ல, நான் கண்ணால் பார்த்த மாதிரி அவங்க அப்படி செஞ்சாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்க, ஆமாம் இந்த நாயெல்லாம் வந்துட்டு ஒரு ஹியூமனாக, இவளையெல்லாம் அடிக்கணும், கொல்லணும், இந்த மாதிரி அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஒருத்தவங்களை வந்து ஒரு மாதிரி வன்மம் கக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமிக் படி பார்த்தா ஒரு புறம் பேசுறது அப்படின்றது, எனக்கு புறமா போயிட்டு என்னை பற்றி இல்லாத விஷயத்தையும் பேசுறது தன்னோட கூட பிறந்த சகோதரனோட ஃப்ளஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு இஸ்லாமில் இருக்குது. அது பண்ணுறாங்க. எங்கள் ஹேர் கட் முதக்குங்க அல் காசான்னு சொல்லுவாங்க, அந்த ஹேர் கட் கூட பண்ணக்கூடாது. எப்படின்னா ஒரு சைடில் மட்டும் ஹேர் வச்சுட்டு ஒரு சைடை மட்டும் ஒரு சர்டைன் ஏரியாவை மட்டும் கரைச்சி பண்ணுவாங்களே, அந்த பாக்ஸ் கட் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் ஹராம் இஸ்லாமில். அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது, இந்த ஒரு பார்வை பார்த்துட்டு ரெண்டாவது பார்வை வந்து விபச்சாரத்துக்கு சமம். நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் அதெல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ நான் இங்கே இஸ்லாமே பேசலையே, நான் இங்கே வந்துட்டு நான் ஒரு காமனான ஒரு எஜுகேஷன் சொன்னேன், அதை அதுக்குள்ளே வந்து மதத்தை திணிக்கிறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஒரு விஷயம்தான், எனக்கு வந்து பையன்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரம் இருந்து பெத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ எதனால பையன்தான் வேணும்? நான் இறைவன்கிட்ட மன்றாடி கேட்டது என்னென்னா ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு அட்மையர் ஆகி ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணை வந்து தாங்குற மாதிரி ஒரு பையனை பெறணும் அப்படின்றது ஆசை. ஸோ இப்போது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல ஒரு சில ஸ்ட்ரகிள். நான் கண்ணியமான ஆண்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க தான் எனக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி என்கிட்ட பழகுவாங்கன்னு வைங்களேன். அவங்கள தான் அந்த 90% ஆஃப் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நான் சொல்லியிருந்ததே, ஃப்ரெண்ட் லிஸ்ட்னா நான் அண்ணன் தம்பி மாதிரி, அதை தான் நான் மீன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்த்துருக்கேன், ப்ளஸ் எந்த மாதிரி பசங்களையும் பார்த்துருக்கேன் அப்படின்னா பொண்ணுங்களும் மெஜாரிட்டி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபேக் ஐடி வச்சு எனக்கு மார்ஃபிங் பண்ணி இந்த மாதிரி பெய்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்க பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு அக்கௌண்ட்டெல்லாம் டெலீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நானும் வாபஸ் வாங்கிட்டேன் கேஸை, செப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த மாதிரி பசங்களாலாம் வந்துடக்கூடாது. ஓகேவா, ஒரு பொண்ணு வந்து சஃபர் பண்ணுற அளவுக்கு ஒரு பையனாக இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணை வந்துட்டு எப்படி சொல்கிறது, தாங்குற மாதிரி ஒரு நல்ல விதமாக பார்க்குற மாதிரி, ஒரு பொண்ணை பார்த்து கும்பிடுற மாதிரி ஒரு பையனை வளர்க்கணும், அவ்வளோதான் சிம்பிள். இப்போ என்ன தாங்குறானா, அவன் பொண்டாட்டியை தாங்குறானா, அவன் கூட படிக்கிற பிள்ளைங்களை வந்துட்டு நல்ல ஒரு சகோதரி மாதிரி ட்ரீட் பண்ணுறானா, அவன் வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஐயோ அந்த அண்ணாவா அந்த தம்பியா கண்ணியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பையனை வளர்க்கணும், அவ்வளோதான்.